கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் அருவோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா திருவரிசையின் புஸ்தகம் 28:16 இப்படி சொல்லுகிறது. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த வசனத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், விசுவாசிக்கிறவன் பதறான். நிறைய நேரங்களில் பதற்றத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியல. சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய திருமண்டலத்தில் நடந்த ஒரு சம்பவம், பதற்றத்தில் ஒருவன் இன்னொருவனை அடிக்கிறதை பார்க்க முடிந்தது. பதற்றம், என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், தான் யார், அடிப்படை அறிவை இழந்து பதற்றத்தோடு காணப்பட்ட அந்த நிலையெல்லாம் காணொளியில் பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனை அடைந்தேன். வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரை யாரெல்லாம் உண்மையாய் பற்றுறுதியோடு வாழுகிறார்களோ அவர்கள் பதற்றமில்லாத வாழ்க்கை வாழ்வார்கள், தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். இன்னைக்கு பதட்டத்தின் நிமித்தமாகவே நிறைய தவறுகளை அறியாமல் செய்து விடுகிறோம். நான் இப்படி ஆகும்லாம் நினைச்சேன், இப்படி வரும்லாம் நினைச்சேன், இப்படி நான் அவசரப்பட்டுட்டேனே, இப்படி நான் பிதற்றி விட்டேனே என்று பின் நாட்களிலே தனியாக உட்கார்ந்து வேதனைப்படக்கூடிய ஒரு காலமாக அது அமைந்து விடுகிறது. என கண்பானவர்களே, பதறாத வாழ்வை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இதை நீங்களும் அனுபவிக்கணும். பதட்டம் தேவையில்லை, பதஷ்டம் தேவையில்லை. பதட்டம் இல்லாமல் வாழ்வதற்கு செய்ய வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசத்தோடு காணப்படுவது. காரணம், அவர் எல்லா வகையான நிலைகளையும் அவர் ஜெயித்திருக்கிறார், வெற்றிவேந்தராய் இருக்கிறார். அவரை நாம் சார்ந்து கொண்டால், அவரில் நாம் பற்றுறுதி கொண்டால், பதறாத ஒரு வாழ்வு நமக்கு உண்டாகும் என்று வசனம் சொல்கிறது. கண்களை மூடுவோமா? பதறாத வாழ்வினால் எங்களை நடத்தவிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்கள் உறுதியாக இருக்கக்கூடிய கிருபைகளினால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.